ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 5 பெஸ்ட் பேங்க் ராபரி மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களில் 4 படம் தமிழ் டப்பில் இருக்குது, ஒரே ஒரு படம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, 2012 ரிலீஸ் ஆன ஸ்டோலன். ஐஎம்டிபியில் இருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவாக நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ மட்டும் போலீஸ்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஜெயிலில் இருந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவோட பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பணத்தை கேட்டு இவரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட சுத்தமாக பணம் வேற இருக்காது. ஸோ இந்த டைமில் நம்ம ஹீரோ எப்படி காசை ரெடி பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றினாரு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேறு லெவல் த்ரில்லிங்காக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் வர ராபரி சீன்ஸ்லாம் செமையாக இருக்கும். படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நம்ம நிக்கோலஸ் கேஜ்க்காகவே நீங்கள் தாராளமாக நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு பேங்க் ராபரி மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4, 2006 ரிலீஸ் ஆன ஃபயர் வால். ஐஎம்டிபியில் இருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பேங்க்கில் ஒரு சீஃப் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு கும்பல் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு, நீ ஒர்க் பண்ணுற பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை நீ எங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும், அப்படி இல்லைனா உன்னோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில் இந்த கும்பல் கிட்ட இருந்து தன்னோட ஃபேமிலியை நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ரொம்பவே பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவலா இவங்க கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் கூட சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல ராபரி மூவி. இந்த படம் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3, 2021 ரிலீஸ் ஆன தி வால்ட். ஐஎம்டிபியில் இருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு ஸ்பானிஷ் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் பேங்க் ஆஃப் ஸ்பெயினை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க இந்த ராபரியை ஒரு ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிறப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது அந்த பேங்க்குக்கு வெளியே ஃபுல்லாகவே நிறைய க்ரௌடாகவே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இவங்க இந்த ராபரியை பண்ண போகிறாங்க. அதை எப்படியெல்லாம் இவங்க பண்ணாங்க, இதுக்கு இடையில இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வேற லெவல் த்ரில்லிங்கா செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் மைண்டடா இருப்பாரு. அவர் போடுற எல்லா பிளானும் படத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நீங்க படத்துல பாருங்க, வேற லெவலா காமிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு பேங்க் ராபரி மூவி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்றேன். நல்ல ஒரு பேங்க் ராபரி மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 2, 2021 ரிலீஸ் ஆன ஆர்மி ஆஃப் தீவ்ஸ். ஐஎம்டிபியில் இருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட சேஃப் லாக்கராக இருந்தாலும் அதை அசால்ட்டாக ஓப்பன் பண்ணிவிடுவார். இப்படி இருக்கும்போது ஒரு லேடி நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, நானும் என்னுடைய டீமும் அடுத்தடுத்து நிறைய சேஃப் லாக்கர்ஸை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம், ஆனால் அதுக்கு உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவை, ஸோ நீயும் எங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் அவங்களோட டீமில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து எந்த மாதிரியான லாக்கர் எல்லாம் ஓபன் பண்ணாங்க, எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சாங்க, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, வேற லெவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆன ஆர்மி ஆஃப் தி டெட் படத்தோட ப்ரீக்வல் மூவி. அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆர்மி ஆஃப் தி டெட் மூவி பாருங்க, அப்பதான் படத்தோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஷனா சூப்பரா புரியும். இந்த படத்துல வர சேசிங் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த சேஃப் லாக்கர்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ற அந்த சீன்ஸ்லாம் வேற லெவலா இருக்கும். செம்மையான ஒரு பேங்க் ராபரி மூவி. ஆனா இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க.
நம்பர் 1 2018ல ரிலீஸ் ஆன டென் ஆஃப் தீவ்ஸ் ஐஎம்டிபியில் இருந்து 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவாக நம்ம ஜெரார் பட்லர் தான் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு டீம் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ நம்ம ஹீரோ இந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டீமை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அப்படி இல்லைனா அந்த டீம் இந்த பேங்கை கொள்ளையடிச்சிட்டாங்களா, அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வேற லெவலா இவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. மூவி ஃபுல்லாவே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இவங்க கொண்டு போயிருப்பாங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இவங்க பண்ணிருப்பாங்க. செம்மையான ஒரு பேங்க் ராபரி மூவி. இந்த படத்தை நம்ம ஜெரார் பட்லருக்காகவே நீங்க கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். சூப்பரான படம். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 படமும் சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.